ஐ ஆம் ரோஜன். புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக மகிழ்ச்சியான சம்பவம், அப்புறம் ஒரு மிக சோகமான சம்பவம், ஃபஸ்ட்டு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் சொல்லுங்கள். என்னோடய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு சொன்னால், நான் திருமணமாகி தனி கொடுத்தனிங்க வந்த பிறகு என்னோட மச்சினிச்சு கூட வந்தாங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப்புக்கு. ஓகே. அவங்க ஒரு 6 வருஷம் கூட இருந்தாங்க. அப்போ அந்த வாழ்க்கை வந்து எனக்கு மிக சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. பல நேரங்கள்ல வந்து மாமாவோட உடல் நலத்திலையும் உள்ள நலத்திலையும் எல்லாத்திலயுமே அவங்க கேர் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்பையும் கலந்து இத நட்பு கலந்து மசாலா கலந்து கொடுத்தாலும் அந்த மச்சினிச்சு எடுத்து கொண்டாந்து பரிமாறுறப்ப இருக்கு பாருங்க, அந்த சுகம் வந்து அது எல்லை இல்லாதது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நடந்த சோகமானது வந்து உங்க மச்சினிச்சி உங்களோட பிரிஞ்சது, மகிழ்ச்சியான செய்தி அவங்க வந்து இருந்தது. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான சம்பவம், ஒரு சோகமான சம்பவம். யோகா கத்துக்கிறேன். யோகா கத்துக்கிட்டு இருக்கீங்க, அது யோகா கத்து முடிச்சிட்டீங்க, அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். நான் உங்ககிட்ட யோகா கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உடனே டிரஸ் கழட்டிட்டு எங்க யோகா யூனிஃபார்ம் இருக்கு அதை போட்டு வரணும்னு சொல்ல வந்தேன். சோகமான சம்பவம், சோகமான சுத்தரதான் சம்பவம். இந்த மாதிரி வேலை பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக சந்தோஷமான விஷயம் வேடிக்கையான விஷயம் என்னோட பிறந்த நாள், அதுல எனக்கு தெரியாமையே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செஞ்சு அந்த ரூமையே வந்து ஃபுல்லாக இது பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு அச்சத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு வந்து உண்மையான நட்புனா என்னென்ன, எந்த அளவுக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து நட்பு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டேன். ஸோ சந்தோஷமான நட்பு அப்படின்னு பார்த்தாக்க அதுதான் அந்த மூமெண்ட் தான் நம் கனவுகளாய் நம் நினைவுகளாய். சோகமான சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது 12th முடிவில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்களை பிரிஞ்சு வெவ்வேறு ஊர்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் போக போகிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்ததோ தெரியும், எனக்கு உண்மையிலே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே. சோகமான விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் ரொம்ப சோகமாகவே இருக்குது. இந்த ஒயின் ஷாப்னால வந்து நிறைய குடும்பங்கள் சோகத்தில் ஆழ்ந்துகிட்டு இருக்கு, அதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. என் வீட்லேயும் கூட நடக்குது. ஓ, அதனாலதான் அந்த ஆமா அந்த பிள்ளைங்கலாம் என்ன சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் கலாச்சாரத்தில் கட்டு வாழ்க்கை வழி தவறி போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு வயசு 63 ஆச்சு. 63 வயசுல உட்காந்து உழைச்சி சம்பாதிக்க வரைக்கும் நம்ம யாரை எதிர்பார்க்கிறோமோ அவங்க நம்ம உழைப்பில்லை, நம்மளே உழைச்சி எல்லாம் பார்க்க வேண்டியதாரு. உங்க பசங்க? பசங்க தான், பசங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையங்க. ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. சரி, பையனுக்கு வந்து இப்போ அந்த இதில் அந்த பழக்கத்தில் மாறினால என் குடும்பமே சின்ன பண்ணமாக சோகத்தில் கிடக்கு. மகிழ்ச்சியான சம்பவம் இதை இதை சீரியல் செய்ய கூட மகிழ்ச்சி இருக்குது, அதுவுமே இல்லை. இது என்றைக்கு ஒழிதோ அன்னைக்கு தான் மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. அவங்களுடைய மகிழ்ச்சி எல்லாருக்கும் மகிழ்ச்சிடுவாங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்து. சூப்பர். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் வெரி ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். கண்கள் நீயே நீயே தோடும் சோகமான சம்பவம்னு சொல்ல போனால், என்னோடய பேரண்ட்ஸை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். அது எஸ்பெஷலி இல்லை, அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னோடய சேடஸ்ட் மொமெண்ட் வந்து அதுதான். ஃபஸ்ட்டு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்கள்.
சந்தோஷமா இல்லைனா இப்போ ஃபோன் வாங்கினேன். ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோனு. இப்போ டிகிரி செகண்ட் இயர் படிக்கிறதுனால அம்மா இப்போ வாங்கி கொடுத்த புது ஃபோன். காலேஜ் போறதுனால ஆமா, காலேஜ் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறதுனால இது வரைக்கும் வாங்கினது இல்லை. வாழ்க்கையில சந்தித்த சந்தோஷமா சோகமானதுன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து 17 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அது வந்து ஏத்துக்க முடியாத விஷயம். ஃபர்ஸ்ட் சந்தோஷமான விஷயம் எதுன்னு சொல்லுங்க. அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுத்தது. நான் வீட்டுல எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுத்தோம். அப்பாவுக்கு நீங்க எல்லாம் பசங்க எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, நீங்க மூணு பேர். இவங்க இன்னும் சின்னவங்க இருக்காங்க. மூணு பேர் சேர்ந்து வாங்கி கொடுத்தோம். அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? டெய்லர். டெய்லர். அப்பாவுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து பிரசன்ட் பண்ணீங்களா? இத்தனை வருஷமா MIT தெரியும்ல உங்களுக்கு. ஆமா, அது வந்து ரொம்ப வருஷமா அது செகண்ட் ஹேண்ட்ல ஓட்டினாரு. மாத்தாமலே இருந்தாங்க. மாத்தாமே இருந்தாரு. கடைசியா நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். ஓட்டு சந்தோஷமா இருக்கு. நல்ல வண்டியை வாங்கி கொடுத்தீங்க. வெரி குட். உண்மையிலே பாராட்டுறேன் உங்களை. உங்கள் வாழ்க்கையில் நீங்க நினைத்து பார்க்கும் போதெல்லாம் சோகத்தை பெற வைக்கக்கூடிய ஒரு சோகமான செய்தி? சோகம் கல்யாணம் போனா கஷ்டமா இருக்கும். இவங்க கல்யாணம் ஆகிட்டு போனா கஷ்டமா இருக்கும். கல்யாணம் பண்ணி நடக்கல, நடந்தா கஷ்டமா இருக்கும். நீங்க எனக்கு பயிரண்டா. வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிக சந்தோஷமான ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலி நாங்க ரெண்டு லவ் மேரேஜ். சோ இவங்க வேற கேஸ், நாங்க வேற கேஸ். சோ இங்க லைஃப்ல நாங்க ரெண்டு சேருவோமான்றதே ரொம்ப பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. சோ ரெண்டு பேர் சேர்ந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எந்த வருஷம் மேரேஜ் பண்ணீங்க? 2019. எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சோகமான தருணம்? அப்பா இறந்தது. நீங்க சந்தித்த மிக மகிழ்ச்சியான விஷயத்தை? மகிழ்ச்சியானதுன்னா என் ஒய்ஃபோட ஜாலியா இருந்தது, பேசுறது கூட மகிழ்ச்சியானது. இப்ப ஜாலியா பேசிட்டு இருக்கலையா? பேசிட்டு தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போது இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்த பிறகு ரொம்ப இதா இருந்தது. முதல் ஒய்ஃப் உங்களோட ரொம்ப அன்பா இருந்தாங்க. அன்பா இருந்தாங்க. இறந்த பிறகு ரொம்ப சோகமா இருந்தது. இறந்ததுக்கு அப்புறம் சோகமாயிட்டீங்க. இப்ப இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டீங்க. சரி, சோகம்ங்கிறது சோகம்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுமே சோகமா இருக்கு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஹாப்பியான மூமெண்ட்ஸ்னா என்னோட பர்த்டேக்கு எங்க அம்மா வந்து ஃபோன் கிஃப்ட் பண்ணாங்க. ஃபோன் கிஃப்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். அது வந்து பர்த்டேக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணாங்க. மம்மிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் மா. சரி ஓகே. சோகமான விஷயம். சோகமான விஷயம்னா நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. நேம் சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. விஜிஸ் குக்கிங் டைரி. ஓகே. அந்த சேனலுக்கு வந்து ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆயிருக்கும். இப்போதைக்கு 80 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் இதுவான விஷயம். அதுல என்ன சோகமான விஷயம்? இன்னும் ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினா நல்லதானே? எங்க ஊர்க்கா சொல்லு. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினா நல்லதானே? மர்க்கா சொல்லு. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினா நல்லதானே? மர்க்கா மர்க்கா சொல்லு. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினா நல்லதானே? அதுல யாரு விஜய்ஸ் குக்கிங்? யாரு? எங்க அம்மா. உங்க அம்மா விஜயா? சோ அதனால விஜய்ஸ் குக்கிங் டைரி. அம்மாவுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க? அம்மாக்காக. திஸ் இஸ் பொட்டேட்டோ. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஒன்று. மகிழ்ச்சியான இவர் பிறந்த அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன பேர் இவர் பேரு? ரிஷ்வந்த். ரிஷ்வந்த் பிறந்தது தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சியான நாள் ஒரு சம்பவம். ஓகே, சோகமான சம்பவம். சோகமானதுன்னா எதுவும் இல்லை. உடம்பு சரியாம வந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவனுக்கு சோகம் உடம்பு சரியாம வந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவனுடைய உலகம் உங்களுடைய உலகமே நிசந்தான். ஆமா. ஓகே ஓகே. ரிஷ்வந்த். ரிஷ்வந்த். ஓகே. உங்க குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்க வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான சம்பவம்னா வந்து கல்யாணம் பண்ணி அப்புறம் இங்க வந்து செட்டில் ஆனதுதான் என்னோட ரொம்ப. சென்னை வந்ததுதான் மகிழ்ச்சியான சம்பவம். சோகமான சம்பவம்? சோகமான சம்பவம்னா அது கேரளால வந்திருக்கு. வந்து என் வீட்டில் வந்து என் அம்மா அப்பா நாங்கள் ரெண்டு தங்கச்சி என் தம்பி, ஒரு தம்பி தான் இருந்துச்சு. அவங்க இறந்து போயிட்டாரு. அதுல இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு.